தடைகளை தகர்த்து லியோ ஆடியோ விழா உறுதி. தளபதி விஜயின் லியோ படத்துக்கு திரையுலகில் அதிக எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள இந்த படம் எல்சியு கான்செப்டில் உருவாகி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரித்து உள்ள இந்த படம் அக்டோபர் 19 தேதி வெளியாக உள்ளது. இதனையடுத்து லியோ படத்தில் இருந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியாகி வருகின்றன. இந்த வரிசையில் லியோ இசை வெளியீட்டு விழா வரும் 30 தேதி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும் என சொல்லப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளும் பிரம்மாண்டமாக நடைபெற்று வந்தன. ஆனால் திடீரென லியோ இசை வெளியீட்டு விழா கேன்சல் செய்யப்படுவதாக படக்குழு அறிவித்தது. அதிக அளவில் என்ட்ரி பாஸ் கேட்டு கோரிக்கை வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குளறுபடிகள் ஏற்படலாம் என்பதால் ஆடியோ லான்ச் கேன்சல் செய்யப்பட்டதாக படக்குழு தெரிவித்தது. ஆனால் இதற்கு பின்னால் அரசியல் அழுத்தம் இருக்கலாம் என விஜய் ரசிகர்களும் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் கருத்து தெரிவித்து வந்தனர். விஜய் அரசியலுக்கு வருவதாக சொல்லப்படுவதால் அவருக்கு மறைமுகமாக நெருக்கடி கொடுப்பதாக சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனையடுத்து ஆதரவாக #WestEndWithVijay உட்பட பல ஹேஷ்டாக்குகள் ட்ரெண்ட் ஆகின. இதனால் ரசிகர்களை கூல் செய்வதற்காக லியோ செகண்ட் சிங்கிள் வெளியாகி ரசிகர்களை கொண்டாட வைத்து உள்ளது. லியோ இசை வெளியீட்டு விழா ரத்தானதற்கு அரசியல் அழுத்தம் இல்லை என படக்குழு விளக்கம் கொடுத்துள்ளது. இருப்பினும் விஜய் ரசிகர்கள் இதனை அரசியல் நெருக்கடிதான் என கூறி வருவதோடு போஸ்டர்களை ஒட்டியும் வெறித்தனம் காட்டி வருகின்றனர். முன்னதாக லியோ இசை வெளியீட்டு விழாவில் விஜய் மக்கள் இயக்கத்திற்கு மட்டும்தான் அனுமதி என சொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக வெளிநாட்டில் ஆடியோ விழா போல பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஒன்றை நடத்த இருக்கிறார்களாம். விஜயின் பேச்சுக்கு தான் ரசிகர்கள் அவ்வளவு ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் கொண்டாட்டம் கொடுக்கும் விதமாக விஜயின் பேச்சு இருக்கும் என எதிர்பார்க்கலாம்.